டெல்டா மாவட்டங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன்படி மயிலாடுதுறையில் பயிர் பாதிப்பு குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிந்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜனிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜன், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேற்கொண்டு வரும் ஆய்வு குறித்து பதிவு பண்ணுங்க. வடகிழக்கு பருவமழை தொடர்ச்சியாக ஒரு வாரத்திற்கு மேல் பெய்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட இந்த மாவட்டங்களில் தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு சென்றிருக்கிறார். தற்பொழுது மயிலாடுதுறை அருகில் இருக்கக்கூடிய வெள்ள சேதத்தை பார்வையிட்டு வருகின்றார். குறிப்பாக அங்கு சம்பா பயிர்கள் தற்பொழுது சம்பா பருவம் என்பது துவங்கி பயிர்கள் வளர்ந்திருக்கின்றன. அதில் வெள்ள நீர் என்பது முழுமையாக அந்த பயிர்களை மூழ்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கின்றது. இந்த இடத்தில் தான் தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றார். புத்தூர் கிராமத்தில் தற்பொழுது இந்த ஆய்வு என்பதை முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார். இது மயிலாடுதுறை மாவட்டத்தில் வருகின்றது. அங்கு இருக்கக்கூடிய அந்த பயிர்கள் எந்த அளவிற்கு சேதமடைந்திருக்கிறது என்பதை விவசாயிகளிடமும் தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் கேட்டு வருகின்றார்கள். அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய நிலவரத்தை பயிர்கள் அந்த வெள்ளம் மூழ்கி பயிர்கள் அழுகக்கூடிய சூழ்நிலை இருப்பதையும் முதலமைச்சரிடம் அங்குள்ள விவசாயிகள் எடுத்து கூறி வருகின்றனர். ஏற்கனவே இது போன்று வெள்ளம் பாதித்த பகுதிகளை இன்சூரன்ஸ், அதாவது பயிர் காப்பீட்டு திட்டத்தை விவசாயிகள் பயன்படுத்தி விரைவாக அதற்கு பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று விவசாயத்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த ஒரு சூழ்நிலையில் முதலமைச்சர் அவர்கள் அந்த இடங்களில் நேரடியாக ஆய்வுகளை மேற்கொள்கிறார். உடன் விவசாயத்துறை அமைச்சர் அவர்களும் உடன் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பகுதிக்கு அடுத்து டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு இடங்களிலும் சென்று இந்த பயிர்கள் சேதத்தை பார்வையிட இருக்கின்றார். ராஜன், விவரங்களுக்கு நன்றி.